إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبيكوريا نرمي الشهود الخلي، السلام عليكم ورحمة الله وبركاته. إننا مدى ماركة وحبيلي இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தை எவ்வாறு நாம் நிர்வகிப்பது என்பது தொடர்பான ஒரு தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தோடு உபரியான சுன்னத்தான நோன்புகளும் தொடரப்பட்டிருக்கின்ற காரணத்தால் இந்த தலைப்பை தேர்வு செய்தோம். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது எப்படி சொல்கிறான் என்றால், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதாவது, அவர்கள் செலவு செய்வார்கள், வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அதேபோன்று கஞ்சத்தனம் செய்து செலவு செய்யாமல் இருக்கவும் மாட்டார்கள். அவர்கள் நடுநிலையை பேணுவார்கள், நடுநிலையை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப எனவே இது யாருடைய பண்பு என்று சொன்னால், இபாதுர் ரஹ்மான், அந்த ரஹ்மானுடைய அடியார்களின் பண்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த நடுநிலை என்பதை பொறுத்தவரையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒருவருடைய அகீதா கொள்கையில, வணக்க வழிபாடுகள்ல, அதேபோன்று அவருடைய ஏனைய நடவடிக்கைகளில் அனைத்திலும் இது பேணப்பட வேண்டும். மார்க்கத்துடைய உன்னதமான ஒரு வழிகாட்டலாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் இன்றைய இந்த தலைப்பிலே குறிப்பாக இபாதத், வணக்கம் சார்ந்த பகுதியிலே ஒருவர் நடுநிலையை பேணுவதும், அதேபோன்று அவரது ஆர்வத்தை நிர்வகிப்பதும் என்ற பகுதியை நாம் பார்ப்போம். இதில் நான் உங்களுக்கு முதலாவதாக சொல்ல விரும்புகின்ற ஒரு செய்திதான், முஸ்லிம்ல 1159 எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது, அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், நான் எப்படி இருந்தேன் என்றால், அதாவது விடாது நோன்பு நோட்பவனாக இருந்தேன், தொடர் நோன்பு, குந்து அசுமு தஹர், தொடர் நோன்பு நோட்பவனாக நான் இருந்தேன். அதேபோன்று அக்ரஅல் குர்ஆன குல்ல லைலா, ஒவ்வொரு இரவிலும் அவங்க குர்ஆனை ஓதி நான் முடித்து விடுவேன், குர்ஆனை ஓதி முடிப்பவராக அவர்கள் இருந்தார்கள். எனவே அப்ப இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வருமாறு ஒருவரை அனுப்பியிருந்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடம் கேட்கிறார்கள், அதாவது நீங்கள் தொடர் நோன்பு நோட்கின்றீர்கள், அதேபோன்று இரவில் குர்ஆனை ஓதி நிறைவு செய்து விடுகின்றீர்கள், இந்த செய்தி உண்மையா என்று கேட்கிறார்கள். அப்போது அவங்க சொல்றாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், நான் அவ்வாறு தான் செய்கிறேன் என்று அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லிவிட்டு சொல்றாங்க, நான் இதன் மூலம் நன்மையை தவிர வேறு எதையும் நான் நாடவில்லை, இதன் மூலம் நான் விரும்புவது
நன்மையை ஹைரை நலவைத்தான் நான் விரும்புகிறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் மாதத்தில் மூன்று நோன்புகள் நோட்பது போதுமானதாகும். எப்படி நோன்பு நோட்கணும்னு சொல்லாங்க? தொடர்ந்து நோன்பு நோட்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க மாதத்தில் மூன்று நோன்புகள் நோட்பது போதுமானதாகும் என்று சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதரன் சொல்கிறார்கள், இன்னி உத்தீகு அஃதல மின் தாலிக், அதைவிட நான் நோன்பு நோட்பதற்கு சக்தி உடையவனாக இருக்கிறேன், அதைவிட என்னால் நோட்க முடியும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதே போன்று உங்களிடம் வரக்கூடியவர்கள், உங்களுக்கு உங்களோடு உள்ளவர்கள், உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி ரசூலுல்லாஹ் அந்த கடமைகளை பற்றி எல்லாம் சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள். அவங்க அதாவது ஒரு மிகப்பெரும் வணக்கசாலியாக இருந்தார்கள். இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அவர் வந்து யார் என்றால் ஒரு அரசர், ஆட்சியாளர். அப்படிதானே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஒரு ஆட்சியாளர். அப்ப ஆட்சியில இருந்து கொண்டு அவங்க எப்படி நோன்பு நோட்டுறாங்க? அதாவது ஒரு நாள் நோன்பு இருந்தாங்க, ஒரு நாள் நோன்பை விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ சொல்றாங்கன்னா, அல்லாஹுவை மிகவும் வணங்கக்கூடியவராக இருந்தார். யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, ஆட்சி பீடத்துல ஆட்சியில் இருக்கிறாங்க, சுபஹானல்லாஹ். அப்ப எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி என்று பாருங்கள். அப்போது அவங்க கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம், அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு எப்படி யார் ரசூலல்லாஹ் என்று கேட்கிறாங்க. கேட்கும்போது சொல்றாங்க, அவங்க ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார்கள் என்று சொல்றாங்க. அதே போன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மாதத்துக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடித்தால் போதுமானதுன்றாங்க. புரியுதா? அதாவது ஒவ்வொரு இரவும் ஓதி முடிக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் சொல்றாங்க, நீங்க மாதத்தில் ஒரு முறை குர்ஆனை ஓதி முடித்தால் போதுமானது. அப்ப சொல்றாங்க, அதைவிட என்னால் ஓதுவதற்கு முடியும் யார் சொல்லலா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 20 நாளைக்கு ஒரு முறை நீங்க குர்ஆன் ஓதி முடிங்கன்றாங்க. புரியுதா? ஃபிக்குல் இஸ்ரீன். அப்ப சொல்றாங்க, அதைவிட என்னால் முடியும் யார் சொல்லலா? அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு முறை குர்ஆன் ஓதி முடிங்கன்றாங்க. மூன்றாவது சொல்றாங்க, 10 நாளைக்கு ஒரு முறை ஓதி முடிங்கன்னு சொல்றாங்க. அதைவிட என்னால் என்ன ஓத முடியும் யார் சொல்லலாம் என்று சொல்லும் போது சொல்றாங்க, அதாவது 7 நாட்கள், ஒவ்வொரு 7 நாட்களுக்கு ஒரு முறை நீங்க குர்ஆன் ஓதி முடிங்க, அதைவிட அதிகப்படுத்தாதீர்கள் என்று மறுபடியும் ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தினது என்னன்னு சொன்னா, அதாவது நீங்க ஏனையவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொன்னார்கள். அந்த நபித்தோழர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, அதாவது பிறகு சொல்றாங்க, பிற்காலத்தில் நான் வந்து சிரமப்படுத்திக் கொண்டேன், எனக்கு சிரமமாகிவிட்டது என்று என்ன செய்யறாங்க, அவர்கள் கவலைப்பட்டாங்க. வேற சில ரிவாயத்துக்களை வருது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய சலுகையை நான் ஏற்றிருக்க வேண்டுமே. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தலைவராக ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னு பாருங்க. அதாவது ஆன்மீகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, ஆன்மீகத்துக்கு இப்படி ஒரு வழிகாட்டி ஒரு தலைவர் இருக்க முடியாது. அப்படிதானே? அதாவது கூடுதலா செஞ்சா என்ன செய்வாங்க? பாராட்டி வரவேற்று அப்படிதான் அப்படிதான் நாங்க பார்க்கலாம் சராசரி. ரசூலுல்லாஹ் இங்க எப்படி வந்து அந்த ஆர்வத்தை, எதிலெல்லாம் மார்க்கம் கவனம் செலுத்துகிறது, அப்ப இந்த இபாதத்துகளின் மூலம் நீங்க பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பாதித்து விடக்கூடாது என்ற விஷயங்களை ரசூலுல்லாஹ் அழகா உணர்த்துறாங்க. இதுல இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன கலா ததிரி, நீங்க உங்களுக்கு தெரியாது உங்களோட வாழ்நாள் என்ன செய்யலாம், நீடிக்கலாம், உங்களோட ஆயுள் என்ன செய்யலாம், நீடிக்கலாம். அப்ப நீங்க வயசான காலத்துல என்ன இளமையில வந்து சக்தி இருக்குது, நீங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்க, உங்களோட வயதான காலத்துல உங்களால் என்ன செய்ய முடியாமல் போகும், இவைகளை நிறைவேற்ற முடியாமல் போகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எனவே இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே போன்று அவங்களோட வயதான காலத்துல என்ன சொல்றாங்க, வயதான காலத்துல சொல்றாங்க, அதாவது நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அந்த சலுகையை நான் ஏற்றிருக்க வேண்டுமே, அவங்க சொன்ன அந்த சலுகையை நான் ஏற்றிருக்க வேண்டுமே என்று அவர்கள் குறிப்பிட்டாங்க, அவங்க கவலைப்பட்டாங்கன்றதை பார்க்கிறோம். அப்ப இதில் இப்படிதான் என்ன புரிஞ்சு சொன்னா, இந்த இவைகள் எல்லாம் அவங்க விரும்பினால் அவங்க செய்யாம விட்டுருக்கலாம், இதெல்லாம் உபரியானவைகள் தான், கடமை கிடையாது. ஆனா அவங்க விரும்பல, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகும் அதை என்ன செய்யக்கூடாது, அதை விடுறது அவங்க விரும்பல. அது அது எதை அவங்க அல்லாஹ்வுடைய தூதரத்தை செய்யறதாக அவங்க சொன்னாங்களோ அதை கடைசி வரை செய்யறது தான் அவங்க செஞ்சாங்க, விரும்பினாங்க. புரியுது அவங்க சொல்றது? அவங்க கவலைப்படுறாங்கன்னா இது கடமை அவங்களுக்கு, சொல்லுங்க, கடமை கிடையாது, உபரியானதுதான்.
ஆனா அவங்க எதை விரும்பினாங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவங்க எதை சொன்னாங்களோ அதை இறுதி வரை செய்வதை விரும்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்க சில நோன்புகளை விடுவாங்க, பிறகு கணக்கு பார்த்து எல்லாம் சேர்த்து அதை என்ன செய்வாங்க, நோட்பார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் அவங்களோட விஷயத்துல பாக்குறோம். எனவே இந்த செய்தியை நாங்க இந்த இடத்துல ஏன் ஞாபகப்படுத்துறோம் என்று சொன்னால், அதாவது நபித்தோழர்கள் இப்படி ஆர்வப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு எப்படி என்ன செஞ்சாங்க, வழிகாட்டினார்கள். அந்த ஆர்வத்தை எப்படி ரசூலுல்லாஹ் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை நாங்க இதுல பாக்குறோம். அப்படிதான், ஏன்னா இபாதத் வணக்கத்துல ஒருவர் முழுமையாக மூழ்கி என்ன செஞ்சிடக்கூடாது, பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை. நாங்கள் இதுக்கு முன்னால இங்க நடத்தின ஒரு பாடத்தில் என்ன செஞ்சோம், சொன்ன ஒரு செய்திதான் யாருடைய சம்பவம், வணக்கசாலியான ஜுரேயுடைய சம்பவம். அப்படிதானே, அவர் முழுமையாக தன்னை தொழுகையில் ஈடுபடுத்திக் கொண்ட காரணத்தால எது செய்ய முடியாம போனிச்சு, அவருக்கு தாய்க்குரிய கடமையை செய்ய முடியாமல் போய் அவர் சிக்கல்ல மாட்டினார். புரியுதான் அவர் சொல்றது? அப்ப எனவே அது போன்று அவ இப்படி வந்து ஒருவர் வந்து இவ்வாதத்தில் முழுமையாக கவனம் எடுத்துட்டு ஏனைய பகுதிகள் அப்படிதான் உபரியான வணக்கங்களை விட இவைகள் சிலது சில செய்ய வேண்டிய கடமைகள் முதன்மைப்படுத்தப்படும் இஸ்லாத்தில், இஸ்லாமிய மார்க்கத்துடைய சிறப்பம்சம் அது. எனவே இப்படியாக நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதை நாம் பார்க்கிறோம். இவருடைய இந்த விஷயத்தில் நிறைய ஹதீஸ்கள் வருது, புகாரி முஸ்லீம்ல நீங்க எடுத்தீங்கன்னா இந்த இவர் அப்துல்லாஹி இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தொடர்பான செய்திகள் நிறைய வருகிறது. அதுல எல்லாம் நமக்கு உள்ள படிப்பினை என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இபாதத்தில் வணக்க வழிபாடுகள்ல எப்படி ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பகுதிதான். இப்ப இதுல ஏழு நாள் வருது, ஆனா இன்னும் சில ரிவாயத்துகள் நீங்க பார்க்கலாம் மூன்று நாட்கள் என்றும் வருது. எத்தனை? மூன்று நாட்களுக்கு குறைவாக என்ன செய்யக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது என்றும் வருகிறது. மூன்று நாட்கள் என்பது மிக குறைவானது என்பதை நாங்கள் வேறு ரிவாயத்துகளிலும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் அதாவது உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது, அல்லாஹுடைய தூதர் எதை கூறக்கூடியவங்களா இருந்தாங்க என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அதாவது உபரியான வணக்கங்களில் நீங்கள் இயன்றதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலாக இருந்தது. அதேபோன்று இந்த அப்துல்லாஹி இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இந்த செய்தியில நீங்க பார்க்கலாம் மற்றொரு ரிவாயத் எப்படி வருகிறது என்று சொன்னால், அதாவது நிச்சயமாக ஒவ்வொரு வணக்கத்துக்கும் இன்னலி குல்லி அமலின் என்று வருது. இன்னலி குல்லி அமலின், அதாவது ஒவ்வொரு அமலுக்கும் செயலுக்கும் அதுல ஒரு ஆர்வம் இருக்கும், அதுக்கு என்ன செய்யும், ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்து தான், ரசூலுல்லாஹி சொல்றாங்க அந்த ஆர்வம் என்பது எப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியதாக இருக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. எவர் அந்த ஆர்வத்தை எனது வழிகாட்டல் எனது சுன்னாவில் அந்த ஆர்வத்தை அவர் செலுத்துவாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆர்வத்தை என்ன செய்யணும், ஆர்வம் வந்து அதை யார் எனது வழிகா எப்படி வருது, வமன் காணத் சிரத்துஹு இலா சுன்னத்தி என்று வருகிறது. அப்ப எனவே யார் அந்த ஆர்வத்தை எனது சுன்னாவிலே அதை கொண்டு செல்வாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அது அல்லாததில் அவர் அதை அவர் செலுத்துகின்ற போது அவர் அழிந்து விட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். சிலவங்களை பாத்தீங்கன்னா ஆர்வத்தை வந்து எப்படி ஆக்குறாங்க, ஆர்வத்தை வந்து சரியான சுன்னாவுடைய வழிகாட்டல் இல்லாத காரணத்தால பிதுஅத்தான முறைகள்ல அந்த ஆர்வம் செலுத்தப்பட்டதை பார்க்கணும். அப்படிதானே, அவனோட மார்க் ஆர்வம் எதுல போகுது, பிதுஅத்துல போகுது. ரசூலுல்லாஹ் காட்டித்தராத பிதுஅத்துகள்ல சிலவங்களை பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பல மணி நேரங்கள் திக்ருகள் என்று செய்யறாங்க, ஆனா எதுவும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த திக்ருகள் கிடையாது. புரியுதா? இந்த சூஃபியாக்கள் தரிகாக்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன செய்கிறார்கள், அதாவது அவர்கள் நாள் கணக்கு உட்கார்ந்து திக்ர செய்யறோம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாம் என்னதான், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தவைகள் அல்ல. பாக்குறா இப்படி அந்த சிலருடைய ஆர்வம் என்ன செய்யப்படுது, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறைக்கு இல்லாமல் போகின்ற போது அவர்கள் வழிகட்டு விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றான், புரியுதான் சொல்றது. எனவே யார் அதை எனது சுன்னாவிலே அதை அவரது ஆர்வத்தை அமைத்துக் கொள்வாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார், அப்படி இல்லாத போது அவர் அழிந்து விட்டார் என்ற செய்தியும் நாங்க ஆதாரப்பூர்வமான செய்தியாக என்ன செய்யறோம், இந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம். அகமது போன்ற நூல்களில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு மிகப்பெரும் சிறப்பாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி சொல்றாங்கன்னா, உங்கள்ல யாரும் என்ன செய்யாது,
அவருடைய நற்செயல் உங்களை எவரையும் அவரது நற்செயல் ஒருபோதும் காப்பாற்றாது என்று ரசூலுல்லாஹி சொல்றான். நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஹதீஸ்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரியாக காப்பாற்றாது, மாறாக அல்லாஹுடைய தனிப்பெரும் கருணையினால தான் எவரும் காப்பாற்றப்படுவார். அப்ப என்ன, அனைத்துக்கு மேல் இது அல்லாஹுடைய ரஹ்மத், அருள். புரிதான் சொல்றது. அப்ப எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லமலும் எதை நோக்காக வைத்து செய்கிறோம், இறைவனுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து, இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும், இறைவனுடைய ரஹ்மத் கிடைக்க வேண்டும். நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், இதெல்லாம் உங்களுடைய செயல்களுக்கு வழங்கப்பட்ட கூலிகள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா, உங்களுடைய செயல்களுக்கு வழங்கப்பட்ட கூலிகள் என்று. அப்ப நாங்க அந்த 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 வசனத்தையும் இந்த ஹதீஸை எப்படி நாங்க விளங்குறது சொல்லுங்க பாபு. அதாவது அங்க அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது இது நீங்க உங்களுடைய செயல்களுக்கான கூலி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப அதே மாதிரி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்களுடைய செயல்கள் உங்களை காப்பாற்றாது, அல்லாஹுடைய ரஹ்மத் தான் உங்களை காப்பாற்றும் என்று சொன்னால் இப்ப நாங்க எப்படி இதை விளங்குறது என்று சொல்லி சொன்னா புரிந்து கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ் வந்து நமக்கு தரக்கூடியவைகள் ஒவ்வொன்றும், அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவைகள் ஒவ்வொன்றும் என்னதான், அது கூடுதலானதுதான். புரியுதா? இப்ப அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களுக்கு அல்லாஹ் கணக்கு போட ஆரம்பித்தால் நினைச்சு பாருங்க, அல்லாஹ் நமக்கு செய்த அருள்கள், நம்ம அல்லாஹ் நமக்கு வாழ்நாளை தந்திருக்கிறான், உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான், இன்னும் இவ்வளவு எண்ணற்ற நியமத்துகள் அருள்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த அருள்களுக்கெல்லாம் அல்லாஹ் கணக்கு போட்டா எங்கட அமல்கள் நிக்குமா? இப்ப நினைச்சு பாருங்களேன், இப்ப கண்கள், கண், எங்கட கைகள், எங்கட ஒவ்வொரு உறுப்புகளும் இல்லையா, வாழ்றதுக்குரிய வாழ்நாள், அல்லாஹ் வாழ்வதற்கு இந்த ஏற்றதாக இந்த பூமி அல்லாஹ் அமைத்து வந்திருக்கிறான். இப்படி இந்த எண்ணற்ற அல்லாஹுடைய அருள்களுக்கெல்லாம் அல்லாஹ் கணக்கு போட்டா, அல்லாஹ் கணக்கு போட ஆரம்பிப்பான் என்றால் நமது அமல்கள் இபாதத்துகள் அதுக்கு ஈடாகுமா சொல்லுங்க? இல்ல, ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் அவ்வளவு நியமத்துகள் நமக்கு செய்திருக்கிறான். எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா, எமது அமல்களை பொறுத்தவரையில அது எதற்கு தான், அல்லாஹுடைய ரஹமத்தை அருளை பெறுவதற்கு, அவனது அன்பு, அவனது பொருத்தம் கிடைக்க வேண்டும், அதன் மூலம் நாம் வெற்றி பெற வேண்டும், அதன் மூலம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இதான் எடுத்து பாருங்க, நிராகரிப்பாளர் காஃபிர்களை பொறுத்தவரையில காஃபிர்களுடைய அந்த செயல்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருந்தான், அவன் நல்ல செயல்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள்கள் ஏராளமானது, எண்ணற்ற அருள்களை செய்திருக்கிறான். அதுவே அவங்க செய்யக்கூடியதுக்கு என்ன செஞ்சிடும், ஈடாகிவிடும். மறுமையில் அவங்களுக்கு எதுவும் என்ன செய்யாது, எதுவும் கிடையாது, எதுவும் அவர்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. மூமின்களை பொறுத்தவரையில அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருளின் மூலம் அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் அந்த மகத்தான வெற்றியை பெறுவாங்கடா. அந்த அருளை பெறுவதற்கு தான் என்ன செய்யணும், உலகத்தில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து நாம் வாழ வேண்டும். இப்ப இந்த இப்படி சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களையும் காப்பாற்றாதா, உங்களுடைய செயல்கள், உங்களோட செயல்கள் உங்களையும் காப்பாற்றாதான்னு கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆம் என்னையும் தான் சொல்றாங்க, ஆம் என்னையும் தான் என்று சொல்றாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தனது அருளால் என்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிர. சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்ல அய்ய தஹம்மதினி அல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ் அவனது ரஹ்மத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிர என்று சொல்றான். சொல்லிவிட்டு முக்கியமான செய்திகளை சொல்றாங்க, இந்த செய்தி நல்லா கவனிங்க. ரசூலுல்லாஹ் இதுல என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதுல முதலாவது சொல்றாங்க, அதாவது சத்திது சொல்றாங்க, என்ன, நீங்கள் வந்து நேர்மையாக நீங்க செயல்படுங்கள், வகாரிபு, நீங்கள் நடுநிலையாக செயல்படுங்கள் என்று ரசூலுல்லாஹ் இதுல சொல்றாங்க. நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், வரம்பு மீறி விடாதீர்கள் என்று சொல்றாங்க. காலையிலும் மாலையிலும் இரவிலும் சிறிது நேரமும் என்ன செய்யுங்க, நீங்க நற்செயல் புரியுங்கள், எதிலும் நடுநிலை தவறாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். நடுநிலையை கடைபிடியுங்கள், இவ்வாறு செய்தால் இலட்சியத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்றான். புரியுதா சொல்றது? அப்ப எனவே வரம்பு மீறிய போக்கும் இருக்கக்கூடாது, அலட்சியமும் இருக்கக்கூடாது. என்ன அறிக்கணும், ஒரு நடுநிலை பேணப்பட வேண்டும், ஒரு நடுநிலை இருக்க வேண்டும். சில நேரங்கள் பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆர்வத்தால நிறைய பெரிய பெரிய முடிவுகள் எடுப்பாங்க, ஆனா அது என்ன செய்யாது, நீடிக்காது. புரியுதா சொல்றது? அதே நேரத்தில் அலட்சிய போக்கும் இருக்கக்கூடாது. நாங்க என்ன செய்ய வேணும், இபாதத்துகள்ல வணக்க வழிபாடுகள்ல ஒரு நடுநிலை மேற்கொள்ளப்பட வேண்டும். புரியுதா சொல்றது? இதெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய அற்புதமான வழிகாட்டல்கள். ஆன்மீகத்தில் ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் வழிகாட்டினாங்கன்னு பாருங்க, எப்படியான ஒரு வழிகாட்டலை அல்லாஹுடைய தூதர் உலகத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்றத நாங்க இந்த செய்திகளினூடாக நாம் பார்க்கிறோம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன தீன யுஸ்ர் என்றாங்க, நிச்சயமாக இந்த மார்க்கம் என்னது, எளிதானது, இந்த தீன் வந்து எளிதானது என்றாங்க. இன்ன தீன யுசுர் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மார்க்கத்தை எவரேனும் தம்மீது சிரமமாக்கிக் கொண்டால்,
சொல்றாங்க, எவரேனும் தன் மீது இந்த மார்க்கத்தை சிரமமாக்கிக் கொண்டால் அது அவரை மிகைக்காமல் விடாது, அவரை மிகைக்காமல் விடாது. எனவே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தை நாங்கள் நம் மீது வீணாக சிரமமாக்கிக் கொள்ளக்கூடாது. எங்களுக்கு என்ன அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டினார்களோ அதில் நாம் பயணிக்க வேண்டும். நான் ஒரு ஹதீஸை படிச்சுக்கிறேன், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போன இடத்துல அந்த ஹதீஸ் நான் படிச்சோமா இல்லையா, அவர் எப்படி இருந்தாரு, ஒரு குருவி குஞ்சை போன்று அவர் பலவீனம் முற்று கிடக்கிறார், அப்படித்தானே. அவருடைய துவா என்ன, என்ன துவா கேட்டார் அவரு, அதாவது நீ மறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் எனக்கு உலகத்தில் கொடுத்துருன்னு கேட்டார். மறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால், மறுமையில் என்னை சோதிப்பதாக இருந்தால் உலகத்தில் அதை கொடுத்துட்டு சொன்னா அதை உங்களால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது, அதை உங்களால் தாங்க முடியாது, நீ அப்படி கேட்க கூடாது என்று சொல்லிட்டு என்ன சொல்லி கொடுத்தாங்க, ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். ஈர் உலகிலும் என்னது நல்லதைத்தா, இந்த உலகத்திலும் மறுமையில் நல்லதைத்தா, நரகத்துடைய வேதனை விட்டு எம்மை காப்பாயாக. பாருங்க, அதாவது தாங்க முடியாது இந்த விஷயம், புரிதா சொல்றது. எனவே இப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, யாராவது இந்த மார்க்கத்தை வந்து தனக்கு சிரமமாக ஆக்கிக் கொண்டால் என்னென்னு தான் நடக்கும் சொல்லுங்க, அது அவரை மிகைக்காமல் விடாது, மிகைக்காமல் விடாது. எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு சொல்றாங்க அதுல, எனவே கூடுதலான வழிபாடுகள் உட்பட அனைத்து காரியங்களிலும் நடுநிலையை கடைபிடிங்கள். எதை காணீங்க, பொறியான வணக்கங்களை பொறுத்தவரை நீங்கள் நடுநிலையை கடைபிடிங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இயன்றதை செய்யுங்கள், என்ன செய்ய உங்களால் முடியுமானதை இயன்றதை செய்யுங்கள். அதே போன்று சொல்றாங்க நற்செய்தி பெறுங்கள், என்ன சொல்றாங்க நற்செய்தி பெறுங்கள். அதே போன்று கூடுதல் வழிபாடுகளையும் உற்சாகத்துடனும் நிரந்தரமாகவும் நீங்க நிறைவேற்ற, குறைவா செஞ்சால் என்ன செய்யணும், உற்சாகத்தோடும் அதை தொடர்ச்சியாகவும் செய்வது. அதே போன்று காலையும் மாலையும் இரவில் சிறிது நேரத்தையும் நீங்க வந்து அதற்கு துணையாக எடுத்துக் கொள்ளுங்க, காலை நேரம் மாலை நேரம். எனவே தொடர்ந்து அமல்கள் என்று அப்படி நீடிக்காம அற்புதமான ஒரு வழிகாட்டல் இந்த செய்திகளை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்களா, எவ்வளவு அற்புதமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க, ஒரு ஒரு ஆன்மீகத்தை நிர்வகிக்கிறன்ற பகுதி எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இந்த செய்திகளை நமக்கு சொல்லித்தரப்படுகிறது, சொல்லித்தரப்படுதுன்னு பாருங்க. எனவே அந்த அடிப்படையில ஒருவர் தனக்கு மார்க்கத்தை வீணாக என்ன செய்யக்கூடாது, சிரமமாக்கிக் கொள்ளக்கூடாது. சிரமமாக்கி கொள்ள அல்லாஹு தஆலா வேதக்காரர்களை பற்றி சொல்லும் போது அவங்களாக துறவரத்தை தேர்ந்து கொண்டான், அல்ல எப்படி சொல்றான், அவர்களாக துறவரத்தை தேர்ந்தெடுத்தாங்க, அதை கூட முறையாக செய்யலன்றான் அல்லாஹ், புரியுதா, ஃபமார் அவுஹா ஹக்கரி ஆயத்திஹா, அவங்களாம் தேர்ந்தெடுத்தாங்க துறவரத்தை, ஆனா அதை கூட ஒழுங்கா செஞ்சாங்களா, இல்ல முறையா செய்யல, புரியுதா சொல்றது என்றத அல்லாஹ் சொல்றத அல் குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா சொன்னா, அப்ப இப்படியான நிறைய செய்திகளை நாங்க என்ன செய்யறோம் பாக்குறோம். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஜைனப் ரலியல்லாஹு அவங்களை பற்றி ஒரு செய்தியை நீங்க எங்க பாக்கலாமண்டா, இந்த செய்தி புகாரில 1150 வருகிறது. அவங்க பாக்குறாங்க மஸ்ஜித் நபவியில, ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க மஸ்ஜித் நபவி, அந்த மஸ்ஜிதுக்குள்ள அவங்க நுழையும் போது அங்க இரு தூண்களுக்கு இடையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, ஒரு நீண்ட கயிறு கட்டப்பட்டிருக்கிறது, ஒரு நீண்ட கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இந்த கயிறு எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த கயிறை கட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது சொல்றாங்க, இது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அவங்களுக்குரியது. அப்ப என்ன செய்வாங்க, அவங்க நின்று தொழுவாங்க, நின்று தொழும் போது அவங்களுக்கு சோர்வு அடைந்தால் என்ன செய்வாங்க, இந்த கயிறை பிடித்துக் கொள்வாங்க, அவங்களுக்கு சோர்வு வந்துட்டா இந்த கயிற்றை பிடித்துக் கொள்வார்கள் அப்படி என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வேண்டாம், இதை அவிழ்த்து விடுங்கள், என்ன செய்ய இதை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் முக்கியமாக சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களில் ஒருவர் உற்சாகமாக இருக்கும் போது கூடுதலான தொழுகையை தொழட்டும். உற்சாகம் இருக்குதா, என்ன செய்யுங்க, இபாதத் செய்யுங்க, வணங்குங்க. சோர்வடைந்தால் அவர் என்ன செய்யட்டும், உட்கார்ந்து விரட்டும். இந்த ஹதீஸ் இன்னொரு சட்டம் எடுக்கிறாங்க, என்னன்னா நின்று தொழுது ஒருவர் என்ன செய்யலாம், உட்கார்ந்து தொழலாம். ஒருவர் நின்ற நிலையில் தொழுக ஆரம்பிக்கிறாரு, அவர் என்ன செய்யலாம், அந்த தொழுகையை உட்கார்ந்த நிலையிலும் நிறைவு செய்யலாம், உட்கார்ந்து தொழுது முடிக்கலாம் என்பதற்கும் இந்த செய்தி அறிஞர்கள் சான்றாக கொண்டு வருவாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் இதை பாராட்டினாங்களா, எத பாத்தீங்களா, இவ்வளவு அவங்க சிரமத்துக்கு மத்தியும் இப்படி அமல் செய்யறாங்கன்னு பாராட்டினாங்களாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உற்சாகம் இருந்தா என்ன செய்யுங்க, இபாதத் செய்யுங்க, வணக்கம் செய்யுங்க. அந்த உற்சாகம் இல்லையா, அவர்கள் அமர்ந்து விடட்டும். இதெல்லாம் முக்கியமான ஒரு பகுதி, எடுத்து பாருங்க. இப்ப நாங்க வந்து இப்ப ரமதான நாங்க அடைய போறோம், இபாதத்துடைய ஒரு காலம். இப்போ இபாதத்துகள்ல கூட எங்களுக்கு மார்க்கத்துடைய வழிகாட்டல் வந்து என்ன,
பலவிதமான இபாதத்துகளை சொல்லித் தருதா இல்லையா? பலவிதமான இபாதத்துகளை சொல்லித் தருதா இல்லையா? மார்க்கம் ஏன் சொல்லித் தருது? ஒன்றை வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக அதில் செய்யும் போது சோறு வந்தா இன்னொன்று செய்யலாம், இன்னொரு இபாதத்துக்கு மாறிக்கொள்ளலாம். ஒருத்தர் தொழுகிறார், தொழுது கொண்டு இரவு தொழுகிறார், தொழும் போது அவருக்கு ஒரு சோர்வு வருதா, சோர்வோடு போராடக்கூடாது. என்ன செய்யலாம்? தொழுகையை முடிச்சுட்டு குரான ஓதுறதுக்கு அல்லது அல்லாஹ் திக்ர செய்யறதுக்கு, இப்படி இபாதத்துகளை மாற்றிக்கொள்றது, பிரார்த்தனை செய்யறது. புரியுது அவன் சொல்ற? சோர்வோடு நாங்க போராடினா அங்க தோல்விதான் வரும். இப்படி நமக்கு மார்க்கம் என்ன செய்யுது? வழிகாட்டு. ரசூலுல்லாஹ்வுடைய இரவு வணக்கத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய இரவு வணக்கம் எப்படி இருக்கும் சொல்லி சொன்னா, கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய இரவு வணக்கம் இருக்கும். அப்படி நீண்ட அத்தியாயங்களை ஓதி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் இரவு வணக்கத்தை எப்படி ஆரம்பிப்பாங்க? சுருக்கமாக இரண்டு ரக்காத் தொழுதுதான் ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த உற்சாகத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சுருக்கமாக இரண்டு ரக்காத் தொழுதுதான் ஆரம்பிப்பாங்க என்ற செய்திகளை நாங்கள் படிக்கிறோம். அப்ப எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி வீணான சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்றதா என்ன செய்யல, விரும்பல என்பதை நாங்கள் இந்த செய்தியில பாக்குறோம். அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ஒரு பெண்மணி இருக்கிறான். ஒரு பெண்மணி ஆயிஷா சொல்றாங்க, இந்தி இம்ராத்தன் மின் பனி அசத், பனு அசத் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க இருக்கும் போது ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரான். அவங்க இருக்கும் போது ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழையிறான். நுழையும் போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் இந்த பெண், இவங்க யார் என்று கேட்கும் போது சொல்றாங்க, ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஃபகுல்து ஃபுலானா லா தனாம் பில்லைல் என்றாங்க. இப்படி இவங்க வந்து இந்த இவங்க இந்த இன்னார் தான் இந்த பெண்ணு சொல்லிட்டு இவங்க இரவுல என்ன செய்யும், தூங்காம தொழுவான். இப்படி சொல்றாங்க, இரவில் தூங்காம தொழக்கூடிய பெண்ணுன்றாங்க. புரியுதான் சொல்றது? சுபஹானல்லாஹ். ஃபதுக்கிர மின் ஸலாத்தை எப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல முக்கியமா சொல்றாங்க, மா அலைக்கும் மா துதீகூன மின் அல் அமால், என்ன அமல்கள்ல உங்களால இயன்றதை நீங்க எடுத்துக்கோங்க, இயன்றதை நீங்க செய்யுங்க என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஒருவர் வணக்கத்துல சோர்வடையாத வரை அல்லாஹ் அதற்குரிய கூலியை கொடுப்பதில் சோர்வடைவதில்லை என்றா, அந்த அல்லாஹ்வுடைய சோர்வுன்னு வரும்போது அல்லாஹ் அது வந்து அல்லாஹ்வுடைய பண்புக்கும் கண்ணியத்துக்கும் உள்ள ஒன்றாக, இந்த குறைபாடு அல்லாஹ்விடம் இல்லை. இது சொல்லுவதற்காக நேரடியாக அதுக்கு நேர்மாற்றமா சொல்லக்கூடிய அமைப்படி இது வரும். புரியுதான் சொல்றது? அப்ப நீங்க வந்து சோர்வடையாத வரை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கூலி கொடுப்பதில் சோர்வடைய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டாங்கன்றதை பார்க்கிறோம். எனவே இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் அங்க வந்து என்ன செய்யல, அவங்கள புகழ்ந்தாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமல்கள் இயன்றதை நீங்க என்ன செய்ய எடுத்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க என்பதை நாங்க இந்த செய்தியிலும் பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக நிறைய ஹதீஸ்களை செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது அதிலெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய அற்புதமான இந்த வழிகாட்டல் வெளிப்படுறதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஹலக்கல் முத்தனத்தியூன் என்று சொன்னாங்க. ஹலக்கல் முத்தனத்தியூன் என்று சொல்லி சொன்னால் என்ன செய்யக்கூடியவங்க, ஒரு கூடுதலான கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள், சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டவங்க அழிந்தார்கள் என்றாங்க சொல்லலாம். மூன்று முறை இதை சொல்றாங்க, இந்த செய்தி முஸ்லீம்ல வருது. ஒரு வீணான சிரமத்தை சிலவங்க என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்ளக்கூடியது இருக்குதே அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அழிந்தார்கள். புரியுதான் சொல்றது? எனவே இங்கு நாங்க அலட்சியமும் கூடாது, அதற்கு என்ன கூடாது சொல்லுங்க, வரம்பு மீறி ஒரு நிலையும் கூடாது, அலட்சியமும் கூடாது. சரிஞ்சா? இப்ப இதெல்லாம் சிலவங்க பார்த்துட்டு அப்ப நாங்க என்ன செய்யறது, இப்பாதத்துக்கெல்லாம் நல்லா குறைச்சிடலாம் அப்படின்றதல்ல, வரம்பு மீறுதல் கூடாது, அலட்சியமும் கூடாது, ஒரு நடுநிலை என்ன செய்யப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. புரியுதான்? ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஹஜ்ஜுடைய பயணத்துல ரசூலுல்லாஹ் கற்களை பொறுக்கி கொடுக்கப்பட்டது, அந்த ஜம்ராக்கள் எரிவதற்கு அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது போன்ற சிறிய கற்களை எரிங்க என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது மார்க்கத்தில் வரம்பு மீறுவது நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன்றான். மார்க்கத்தில் வரம்பு மீறுவது அதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். வரம்பு மீறிய காரணத்தால் தான் முன்னுண்டான சமுதாயங்கள் செஞ்சாங்க, அழிந்தார்கள். எனவே நாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு மிகப்பெரும் ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து மார்க்கத்தை செயல்படுத்திய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து மார்க்கத்தை செயல்படுத்திய நபித்துலகுடைய அற்புதமான அந்த முறை இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அதை செயல்படுத்திய முறை நாங்க அதை பார்க்க, சஹாபாக்கள் வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நன்மையில் அவங்க விரைந்து சென்றது போன்று வேறு யாரும் செல்லவில்லை. அப்படிதானே? நன்மையான ஒரு விஷயம் நல்லது என்றால் அதில் அவர்களை போன்று யாரும் விரைந்து செல்லல். எனவே அந்த நபித்தோழர்கள் எப்படி அது அவங்க செயல்பாடு இருந்துச்சு என்றது நாங்க பார்க்கவேன். நிறைய பேர் இன்று பிதத்துகளுக்கு ஏன் போறாங்க, பிதத்துகளின் பால் போறாங்க, ஏன்னா இந்த விளக்கம் இல்லாத காரணத்தால். நபித்தோழர்களுடைய
நபித்தோர் எப்படி செயல்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து மார்க்கத்தை எப்படி அவங்க செயல்படுத்தினாங்க என்ற அந்த வழிகாட்டல்கள் அவங்கள்ட்ட இல்லாத காரணத்தால நாங்க நிறைய பேர் வழிகட்டு போறதை நாங்க என்ன செய்யறோம் பாக்குறோம். இப்படி எடுத்து பாருங்க, இந்த ஷாபானுடைய மாதத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஷாபானுடைய மாதத்துல ரசூலுல்லாஹ் அதிகம் நோன்பு நோட்டாங்க, அப்படித்தானே, அதிகம் சுன்னத்தான நோன்புகள் நோட்ட மாதம் ஷாபான். ஆனா இன்று நிறைய பேரை பாத்தீங்கன்னா, 15வது நாள் பராத் என்று ஒன்று இருக்குது அப்படி என்றத எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் அது தெரியும், இப்படி ஒரு பராத் என்று அதுக்கு ஒரு நோன்பு. ஆனா ரசூலுல்லாஹ் ஷாபான்ல அதிகம் நோன்பு இருந்தாங்க எத்தனை பேருக்கு தெரியும்? உம்மத்துல முஸ்லீம் உம்மத்து சமுதாயத்தை எடுத்து கேட்டு பாத்தீங்கன்னா, நபி ஷாபான்ல அதிகம் நோன்பு இருந்தாங்கன்ற செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்? மிக குறைவானவங்களுக்கு தான் தெரியும். ஆனா எது தெரியுது சொல்லுங்க? மார்க்கத்தில் இல்லாத ரசூலுல்லாஹ் காட்டித்தராத பிதத், பிதத்தான அந்த வழிகேடான விஷயம் எல்லோருக்கும் தெரியும். இது எவ்வளவு ஆபத்தான ஒரு கவலையான நிலை! அப்ப இது மார்க்கத்தில் ஒரு வரம்பு மீறிய போ நிலையா இல்லையா? இப்ப பிதாத் என்று சொல்லி சொல்றது என்ன? மார்க்கத் மார்க்கத்தில் ஒரு வரம்பு மீறி ஒரு போக்கு, சுன்னாவுக்கு எதிரான ஒரு போக்கு அது பிதாத் என்றது. நீங்க பாத்தீங்கன்னா, பிதாத்துகளை உயிர்ப்பிக்கிறது தான் துடித்துக் கொண்டிருக்கிறான். பிதாத்துகளை எவ்வளவு சுண்ணத்துக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணாக்கள் செயல்படுத்தப்பட வேண்டிய சுண்ணாக்கள் இருக்கின்றன, அதை கண்டுகொள்றது கிடையாது. உண்மையில ரசூலுல்லாஹ் மீது நீங்க அன்பு வைத்திருக்கிறீங்களா, நேசம் வைத்திருக்கிறீங்களா? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அதை செயல்படுத்துவதை விட்டு விட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, பிதாத்துகளுக்கு பின்னால செல்லக்கூடிய ஒரு மோசமான நிலையை நாங்க பாக்கிறோம். அடுத்ததாக நாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை விளங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹதீஸை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முஸ்லிம்ல வார செய்தி பாருங்க, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய மனைவிமார்கள்ல அதாவது ஜுவைரியா ரதியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த காலை நேரத்தில் உட்கார்ந்து அவங்க அல்லாஹுவை திக்ர செய்து நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் வாராங்க, திரும்பி வரும்போதும் அவங்க அதே நிலையில இருந்து அல்லாஹ்வை திக்ர செய்யறாங்க, நினைவு கூறுறாங்க. புரியுது அவங்க சொல்றது? அப்ப எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் சென்ற போது நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே நிலையில் தானே இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது ஆமன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க இவ்வளவு நேரம் செய்த இபாதத்துக்கு ஈடாக நான் சில வார்த்தைகளை சொன்னேன், அது எனக்கு அந்த சிறப்பை பெற்றுத்தரும் என்று சொல்றாங்க. நான்கு வார்த்தைகளை சொல்கிறார்கள், சுபஹான் அல்லாஹ் பிஹம்திஹி, சொல்லுங்க, செய்த அமல்களுடைய நன்மை என்ன செஞ்சிடும், பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள். அப்ப மார்க்கம் நமக்கு இப்படியான வழிகாட்டல்களை சொல்லித்தருது. நாங்க அமல்கள் செய்யறதுக்கு நேரங்களை ஒதுக்கிறது நல்ல விஷயம். அதே போன்று இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்த அமல்கள் இருக்கின்றன, இபாதத்துகள் இருக்கின்றன, அதிலும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது, நாம் கவனம் பார்க்கிற. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவில் நீங்க குர்ஆன் சூரத்துல் இஹ்லாஸ் ஒரு முறை ஓதினால் அது என்ன, குர்ஆனுடைய மூன்றில் ஒன்று ஒரு பகுதிக்கு ஈடானதுன்றாங்க, அப்படித்தானே? இப்படியான இபாதத்துகள் நமக்கு சொல்லித்தரப்பட்ட இபாதத்துகள் இருக்கின்றன, அது பற்றிய ஒரு விளக்கத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தில் வரம்பு மீறுதல் அப்படி என்பது ஆபத்தானது, அது அகீதா கொள்கையிலும் வரக்கூடாது, அதே போன்று அது வணக்க வழிபாடுகளிலும் வரக்கூடாது, ஏனைய செயல்பாடுகளும் செஞ்சிடக்கூடாது. ஹராம் ஹலால் விஷயமாக எதுவாக இருந்தாலும் நமக்கு மார்க்க வழிகாட்டலுக்குள் நாம் நின்று கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்பதற்குள் நாம் நின்று கொள்ள வேண்டும் என்றது ஒரு முக்கியமான பகுதி. நீங்க ஹவாரிஜிகள் எடுத்து பாருங்க, ஹவாரிஜிகள் என்பவர்கள் என்ன செய்தவர்கள், இஸ்லாமிய கூட்டமைப்பை விட்டு இஸ்லாமிய ஆட்சியை விட்டு வெளியேறி ஒரு வழிகட்ட சாரா. ரசூலுல்லாஹ் ஹவாரிஜிகளை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, உங்களோட அமல்களோட ஒப்பிட்டீங்கன்னா அவங்களோட அமல்கள் என்ன, அப்படி அமல்கள், உங்களோட அமல்கள் எதுவுமே கிடையாது, நீங்க செய்யற இபாதத்துகள் அவங்களோட தொழுகை அப்படி இருக்கும், அவங்களோட ஏனைய வணக்க வழிபாடுகள் அப்படி இருக்கும், உங்களோட அமல்களோட ஒப்பிட்டீங்கன்னா உங்களோட அமல்கள் எதுவுமே ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு இருப்பாங்க. ஆனா இஸ்லாத்தை விட்டு வேகமா வெளியேறுவாங்க, இஸ்லாத்தை விட்டு வேகமா என்ன செய்வாங்க, வெளியேறுவார்கள். ஏன், அப்ப சரியாக அந்த அடிப்படை என்ன செய்யப்படல, அவங்க எடுக்கப்படல, அடிப்படை அவங்க சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. அப்ப பாத்தீங்களா வழிகேடு, அவங்க எவ்வளவுதான் இபாதத்தில் ஆர்வமாக இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அந்த தவறான வழிகாட்டலை எடுத்துக்கொண்ட காரணத்தால் முஸ்லீம்களை எல்லாம் காபிராக்கி அவங்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய மோசமான நிலை உருவாகும் என்பதை அங்க ரசூலுல்லாஹ் அதுல சொல்றதை பாக்குறோம். அந்த அடிப்படையில் நர்மையான சகோதரர்களே, இப்ப நாங்க என்ன செய்யணும், சுன்னத்தான இபாதத்துகள்ல நாங்க நம்மால் இயன்ற அமல்கள் நாங்க தொடர்ந்து நாம் செயல்பட வேண்டும், இயன்றதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும், தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
அமல்கள் வந்து உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில் குறைவாக இருந்தாலும் அதை நீங்க தொடர்ச்சியாக செய்வது என்பதுதான் என்ன சிறப்பான. இப்ப நாங்க பாக்குறோம், நாங்க படிக்கிறோம், ஒருவர் உது செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதினால் சொர்க்கத்துடைய எட்டு வாயில்களும் திறக்கப்படும். அவர் விரும்பிய வாயிலூடாக சொர்க்கம் நுழையலாம்டா. நாங்க இதை ஒரு தடவை உழுவு செஞ்சுட்டு ஓதுறது அர்த்தமா? ஒவ்வொரு தடவை உழுவு செய்யும் போது நாங்க இதை என்ன செய்யணும்? இதை ஓத வேண்டும். அப்ப இந்த அமல் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு யார் பன்னிரண்டு ரகாத் முன்பின் சுன்னத் தொழுவாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும். இதை நாங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து எங்க வாழ்க்கையில இதை கடைபிடித்து வர வேண்டும், பேண வேண்டும். புரிதவன் சொல்றது இப்படி உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில நாங்க வந்து இப்ப வித்திர வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்யறது, ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அந்த ஆர்வத்தில் என்ன செஞ்சிருந்தது, அவர் பதினொன்று ரகாத் தொழுவார், அப்புறம் ஒரு வாரத்துக்கு கிடையாது. இதை விட சிறந்தது ஒருவர் ஒரு ரகாத்தான் தொழுவார் வித்திர, ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு இரவும் தொழுது வாழாரா, இது அல்லாவுக்கு விருப்பமானது. புரிதவன் சொல்றது குறைவாக இருந்தாலும் நேமமாக தொடர்ச்சியாக செய்தல் என்ற ஒரு பகுதி. எனவே இந்த ஷாபானுடைய மாதத்துல ரசூல் நாங்க அதிகம் நோன்பு நோற்று கொண்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்களால இயன்றதை நீங்க எடுங்க. புரியுதா? நான் அதிகம் நோன்பு நோற்றாலும் நீங்க என்ன செய்ய, உங்களால எவ்வளவு முடியுமோ அதை நீங்கள் எடுத்து செயல்படுங்கள் என்றுதான் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். எனவே உபரியான வணக்கங்கள் இப்படியான ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதோடு ஒரு வரம்பு மீறிய நிலையும் இருக்கக்கூடாது, அலட்சியமான போக்கும் இருக்கக்கூடாது. நமக்கு அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த இந்த நடுநிலை, இந்த விளக்கங்களோடு செயல்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.